வணக்கம் நண்பர்களே, 11th இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம், அதாவது லெசன் 1 to 6 சொல்லியிருக்காங்க இந்த மந்த் ஏப்ரலில். அதுக்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் கொடுங்க சார்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுதான் இது. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்தவரையில் சார் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன சார் அப்படியே கொடுத்துருக்கீங்கன்னு நீ தப்பாக நினைக்காங்க. இந்த சாப்டரில் மட்டும் ப்ளஸ் ஒன் படிக்கிற யாராக இருந்தாலும் சரி, இதில் காம்ப்ரமைஸே வேண்டாம். இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு சேஃபான ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் இதில் யூ டோன்ட் காம்ப்ரமைஸ் அட் ஆல். இதில் மேக்ஸிமம் க்வெஸ்சன்ஸ் நீங்கள் படிங்க. இப்போ இதில் 2 marks பொறுத்தவரையில் இதில் புக் பேக்கில் வர்றது தான் நான் இதில் முதல்ல எழுதியிருக்கேன். ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரசினா என்ன, அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்னா என்ன, இது போக புக் இன்சைடில் லைட் இயர் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் பார்செக், இதெல்லாம் 2 marks படித்து வச்சுக்காங்க. அப்புறம் 3 marks பொறுத்தவரையில் இந்த பேரலக்ஸ் மெத்தட், 3 எர்த்துக்குமான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் ட்ரையாங்குலேஷன் மெத்தட், அப்புறம் ரூல்ஸ் ஃபார் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், ரவுண்டிங் ஆஃப், ரெண்டுமே படிச்சுக்காங்க. அப்புறம் டைமென்ஷனல் அனாலிசிஸ்னுடைய யூசஸ், அதில் 3 points இருக்கும், அந்த ஹெட்டிங் மட்டும் அது படிங்க. அப்புறம் லிமிட்டேஷன்ஸ், இதில் ஒரு 4 points கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 3 marks செக்ஷனில் நீங்கள் பார்த்துக்காங்க. லாங் ஆன்சரை பொறுத்தவரையில் இந்த 3 problems ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒன்று வரும் 12, 13, 15 எக்ஸாம்பிளில். அப்புறம் லாங் ஆன்சரில் வந்து புக் பேக்கில் இது இருக்குது பார்த்தீங்கன்னா, 3rd question லாங் ஆன்சரில் ரோமன் லெட்டர் 3rd 1 ப்ரொபகேஷன் ஆஃப் எரர், அதில் அவங்க 2 மட்டும் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. அதில் க்வெஸ்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 2 மட்டும் படிங்க, அது கூட போதும். இவ்வளவு தான் ஃபஸ்ட் சாப்டருக்கானது. செகண்ட் சாப்டரில் வந்து 2 marks ஷார்ட் ஆன்சர் ரோமன் லெட்டர் 2 6, 8, 9, 10, 12, 13 இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் படிக்கணும். 3 marks ஒன்ஸ் அகெயின் சம் தான் இதில் மாட்டுது. எக்ஸாம்பிள் சைடு மட்டும்தான் சார் கொடுத்துருக்கேன், 9, 38, 37, 34, 40, 41 இந்த 5 problems பார்த்து வைங்க. அப்புறம் 5 marks பொறுத்தவரையில் ரோமன் லெட்டர் 3 ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் எக்ஸ்பிளைன் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார் அடிஷன் நினைக்கிறேன், சரிங்களா? அதில் பார்த்துக்காங்க செகண்ட் சாப்டரில். அதில் 1, 2, 3, 4, 5, 6 எல்லா க்வெஸ்சனும் ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான், ரைட்டா? அதில் எது வேணாலும் வரும். மேக்ஸிமம் வாய்ப்பு உள்ள ஒரு 5 marks உள்ள செக்ஷன், இதையும் நீங்கள் ஒமிட் பண்ணாதீங்க. இதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஏன்னா சார் 6 questions கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, அந்த 6 வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ் தான், ரைட்டா? அடுத்து 3rd chapter வந்தீங்கன்னா 2 marks பொறுத்தவரையில் ஷார்ட் ஆன்சர் செக்ஷனில், அதாவது ரோமன் லெட்டர் 2, 2, 3, 9, 10, 11 அந்த க்வெஸ்சன்ஸ் படிச்சுக்காங்க. இது போக நீங்கள் வந்து ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கான மெத்தட்ஸ், ஏதாவது 2 points இருக்கும், ஒரு லூப்ரிகேண்ட் ஆயில், பால் பியரிங்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி, அது என்னங்கிறத அந்த சஜஷன் மட்டும் கேட்பாங்க. அப்புறம் லேமீஸ் தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டு அது படிச்சுக்காங்க. அதுக்கப்புறவு பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ்னால் என்ன, இது உங்களுக்கு தெரியணும். ஆக்சுவலாக இது ஒரு 3 marks சார் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் அந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா தெரியும், புக் பேக்கில் வரும். அதில் வந்து எக்ஸ்பிளைன் த நீட் ஆஃப் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ்ன்னு வரும். இதில் ஏதோ ஒரு 3 marks அந்த க்வெஸ்சன் நம்பரில் மாட்டியிருக்கு, அது நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகல. இதில் வெறும் 2 marks மட்டும் அது என்னென்னு பார்த்து வச்சுக்காங்க. அப்புறம் 5 marks செக்ஷனை பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 3 2 questions 3 and 10 படிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறவு இது ரோமன் லெட்டர் 2 தான், பட் பெரும்பாலும் அது வந்து அது அப்போ ஷார்ட் ஆன்சர் தானே நீங்கள் கேட்காதீங்க. இந்த பர்டிகுலர் க்வெஸ்டின் வந்து 5 marks வருது, அதாவது விச் இஸ் ஈஸியர் டு புஷ் ஆர் புல், ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து 5 marks தான், அதில் கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம். இது இல்லாமல் புக் இன் சைடில் பார்ட்டிக்கல் மூவிங் இன் அன் இன்க்ளைன்டு பிளேன், அதனுடைய அந்த கான்செப்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். க்வெஸ்சன் நம்பர் இல்லை, அது கான்செப்ட் நம்பர் 3.3.2 புக்கில் இந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃபில் இருக்கும். இதுவும் ஒரு 5 marks நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் 3 marks ரோமன் லெட்டர் 2 4th question, ரோமன் லெட்டர் 3 அதாவது லாங் ஆன்சரில் 4th question, இது நீங்கள் வந்து 3 marks படிக்கணும். இது இல்லாமல் புக் இன் சைடில் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன், ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, 2 frictionஸையும் பிரிக்கிறது, அது பார்த்துக்காங்க. இது இல்லாமல் எக்ஸாம்பிளில் ஒரு 4 sums கொடுத்துருக்கேன், 4, 16, 20, 25 இதுவும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான், இதையும் நீங்கள் படிச்சுக்கலாம், ரைட் தானே? இது வந்து ரோம 3rd chapter வரைக்கும் உள்ளது. இதில் நீங்கள் தெளிவாகிக்காங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம், இதில் 3 marks ரொம்ப கம்மியாக இதில் வருது இந்த இதை கம்பேர் பண்ணும்போது. 4th chapter பொறுத்தவரையில் இதில் 2 marks எதெல்லாம் வருதுன்னா, டிஃபைன் பவர், அப்புறம் டிஃபைன் யூனிட் ஆஃப் பவர்னு கேட்பாங்க, அது வேறு ஒன்றும் இல்லை, 1 watt தான் அவங்க அப்படி கேட்குறாங்க. ஸோ அது ஒரு க்வெஸ்சன். அப்புறம் வாட் இஸ் மென் பை எனர்ஜி, அதில் ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணி கூட கேட்கலாம், வாட் இஸ் மென் பை கைனட்டிக் எனர்ஜி ஆர் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இப்படி கேட்கலாம். இதுதான் 2 marks. 3 marks
இது புக் இன்சைடில் இருக்குது. ஆக்சுவலாக இதை படிச்சுக்காங்க, ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனட்டிக் எனர்ஜி, அந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன். அப்புறம் ப்ராப்ளத்தை பொறுத்தவரையில் எக்ஸாம்பிள் சைடில் 18, 7, 5, 1 இந்த 4 சமும் 3 மார்க்ஸில் வரலாம், பார்த்துக்காங்க. அப்புறம் 5 மார்க்ஸில் ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதில் உருப்படி சாரி ரெண்டு கொஸ்டின், இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அதில் இருக்கும். ஒன்று ஒர்க் எனர்ஜி தியரம், இன்னொன்று எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன், ரைட்டா? இதுக்கு ஸ்பெஷல் கேஸ் எழுதுமான்னு கேட்டால் அந்த கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்களோ அப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதை கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதலாம், ஸ்பெஷல் கேஸ் கேட்டிருந்தால் எழுதணும், அதை கொஞ்சம் நீங்கள் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக மாற்றிக்கலாம், ரைட்? அப்புறம் ஃபிஃப்த்து சாப்டர் பொறுத்தவரையில் 2 மார்க்ஸ் பாருங்கள், 1, 3, 5, 9, 10, 11, 14 இது வந்து செகண்ட் யூனிட்ல, செகண்ட் சப்டிவிஷனில் வருது, பார்ட் 2ல 2 மார்க்ஸ்க்கு புக் பேக்கில் சொல்கிறேன். 3 மார்க்கில் 5.5.3 கான்செப்டாக சொல்கிறேன், உள்ள புக்கின் சைடு இது ஒர்க் டன் பை டார்க். அப்புறம் இன்னொன்று வந்து டார்க் அண்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன், இந்த ரெண்டு கொஸ்டினும் புக்கின் சைடில் 3 மார்க் பாருங்கள். அப்புறம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை பொறுத்தவரையில் 8 and 13 உங்களுக்கு இந்த 3 மார்க்ஸில் வரலாம். அதுக்கப்புறம் 5 மார்க்ஸில் ரோமன் லெட்டர் 3 புக் பேக்கில் 3, 4, 10 இந்த 3 கொஸ்டின் படிங்க. ரைட்டானா? அதில் வந்து எனக்கு எக்ஸாக்டாக கொஸ்டின் நம்பர் தெரியல, ஆனால் கொஸ்டின் எதெல்லாம் எனக்கு மனப்பாடமாக தெரியும். எதெல்லாம்னா அதில் வந்து பெண்டிங் ஆஃப் சைக்ளிஸ்ட் ரவுண்ட் அ கர்வ் அது ஒன்று, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ராடு அது இன்னொரு கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அ ரோலிங் ஆப்ஜெக்ட் நினைக்கிறேன். இந்த 3 தான் அதில் நான் மீன் பண்ணியிருக்கேன், ஏன்னா அதுதான் டெலிஷன் இல்லாமல் இருக்குது அந்த அடிப்படையில் அந்த 3 கொஸ்டின். அப்புறம் கடைசியாக கிராவிடேஷன் 6 சாப்டர் வந்தீங்கன்னா புக் பேக்கில் ஷார்ட் ஆன்சர் ரோமன் லெட்டர் 2ல 5, 6, 7, 10, 11, 12 அதுக்கப்புறம் 3 மார்க்கை பொறுத்தவரையில் ரோமன் லெட்டர் 3 லாங் ஆன்சரில் 11 and 12 அதாவது ஒரு சேட்டலைட்னுடைய டைம் பீரியட் எனர்ஜி. அப்புறம் 5 மார்க்ஸில் அதே ரோமன் லெட்டர் 3ல 7, 8, 9, 10 அது ஒன்றும் இல்லை, எஸ்கேப் ஸ்பீடு, வேரியேஷன் ஆஃப் ஜி வித் லேட்டிடியூட் ஆல்டிடியூட் அண்ட் டெப்த், அதான் அந்த 3 கொஸ்டின். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம், ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், ஐ வில் ஆன்சர். தேங்க்யூ.